வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம எல்லா வகையான கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸையும் சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கல்லூரியில் போய் நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், அது எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த கல்லூரியோட கட்டணம் நம்ம எல்லாமே செலுத்தணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு குறைவான கல்வி கட்டணத்தில் வந்து நீங்கள் வந்து நம்மளால் படிக்கவே முடியாது. ஆனால் ஒரு கோர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 2,400 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் 4 வருட படிப்பையுமே நீங்கள் வந்து முடித்து வரலாம். ஸோ இது எங்கே போய் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிகள் என்ன, இதை பற்றின தகவல்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ். ஸோ பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுனாலே வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்வி கட்டணம் மட்டுமே 3,000 ரூபாய் செலுத்தணும். அதே போல் தனியார் கல்லூரிகளில் படிக்கணும்னா அரசு சார்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கட்டணமே 35,000 ல் இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து வெறும் வருடத்திற்கு கிட்டத்தட்ட வெறும் 600 ரூபாய் மட்டும் செலுத்தி 4 வருடத்துக்கு 2,400 ரூபாயில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸுங்கிற கல்லூரியில் தான் நம்ம வந்து போய் இந்த பிஎஸ்சி நர்சிங்கை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் மட்டும் இல்லாமல் அதுபோக பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய துணை மருத்துவ படிப்புகளான கார்டியாக் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்டோமெட்ரி, ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரியான பல்வேறு வகையான துணை மருத்துவ படிப்புகளையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை என்ன சொல்கிறாங்கன்றதுன்னா, எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் நர்சிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஆக்சுவலாக 16 மார்ச்சோட முடிகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 20 April நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுபோக வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 20 April நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, exams.aims.com சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் இதை பற்றின தகவல்கள் நம்மளுக்கு வேணும், தொடர்ச்சியாக வேணுங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து exams.aims.com போனோம்னா நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த நர்சிங் கோர்சஸ் பற்றின ப்ராஸ்பெக்டஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம், யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எய்ம்ஸ் டெல்லி சார்பாக நடத்துகிறாங்க. அப்போ எய்ம்ஸ் டெல்லிக்கு தனியாக ஒரு தேர்வு, மற்ற நகரங்களுக்கு ஒரு தேர்வா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த எக்ஸாமை மட்டும் எய்ம்ஸ் டெல்லி நடத்துகிறாங்க. இந்த தேர்வை பேஸ் பண்ணி 14 எய்ம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன எய்ம்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி, பிபிநகர், பிலாஸ்பூர், புவனேஸ்வர், ஜோத்பூர், நாக்பூர், ரிஷிகேஷ், ராய்பூர், இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி 14 எய்ம்ஸில் வந்து அவங்க வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா விதமான கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து தேர்வுகள் தேதி முதல் கொண்டு நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்போ நம்மளுக்கு தேர்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்க்கும் பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் வந்து June 3 நம்மளுக்கு வந்து தேர்வுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அதை பேஸ் பண்ணி அந்த தேர்வுகளை நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ பிஎஸ்சி நர்சிங் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி கோர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், பிஎஸ்சி இன் யூரோலஜி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஸ்லீப் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட இவங்க மொத்தம் ஒரு 33 வகையான கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 33 வகையான கோர்சஸையுமே நம்ம எய்ம்ஸ் கல்லூரியில் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நடக்க போகுது. அதுவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி June 3 நம்மளுக்கு வந்து நடக்க போகுது. ஓகே, சரி சார், இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் ஓபிசியில் வந்து என்சிஎல் வரைக்குமா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டுமே 2,000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுபோக எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1,600 ரூபா வந்து நமக்கு வந்து ஃபீஸாக வந்து சொல்கிறாங்க.
இதுபோக இதில் வேற என்ன முக்கியமான தகவல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 14 எய்ம்ஸ்லேயும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 265 சீட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கில், ஸோ பிஎஸ்சி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் நர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எய்ம்ஸ் 14 எய்ம்ஸ்லேயும் சேர்த்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் நர்சிங்க்கு மட்டும் 966 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம வந்து தாராளமாக எழுதி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் கிட்டத்தட்ட அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்து வரப்போகுது, சரிங்களா. இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் வரும், எத்தனை கேள்விகள், எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 30 கேள்விகள் கேட்குறாங்க. அதுபோக கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 30 கேள்விகள், பயாலஜிலேருந்து ஒரு 30 கேள்விகள், மற்றும் ஜென்ரல் நாலேஜில் ஒரு 10 கேள்விகள். ஆக மொத்தம் 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள். இந்த 100 மதிப்பெண்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் தர்றாங்க. அதுமாரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, இப்போ பிஎஸ்சி நர்சிங், அதாவது பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் நர்சிங் கோர்ஸ்க்கு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 600 ரூபா மட்டும்தான் வாங்குறாங்க ஆஸ் ஏ டியூஷன் ஃபீயாக. இப்போ 4 வருஷத்துக்கு சேர்த்து 2400 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங்கிற கோர்ஸை முடிச்சிடலாம். அதே இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அரசு கல்லூரியில் தமிழ்நாட்டில் படிக்கணுன்னால நம்ம குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து வருஷம் 3000 ரூபா கட்டணும். தனியார் கல்லூரிகள் வந்து அரசால் ஃபிக்ஸ் பண்ண கட்டணமே 45000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுபோக அவங்க வாங்குகிற கட்டணங்கிறது வேறு. ஸோ வெறும் நம்மளுக்கு வந்து வருடம் 600 ரூபாவில் ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதுபோக இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ், அதர் கோர்ஸஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த பேராமெடிக்கல் கோர்சஸை நீங்கள் வெறும் வருஷத்துக்கு 300 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். 4 வருட படிப்பு கிட்டத்தட்ட 4, சில கோர்சஸ் 4 வருஷம், சில கோர்சஸ் 3.5 வருஷம். அப்போ வெறும் நீங்கள் வந்து 1000 ரூபாயிலையோ 1200 ரூபாயிலையோ ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸையே படித்து முடிச்சுட்டு வந்துடலாம். இது போக ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான ரெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா தான் மொத்தமாக அந்த ரெண்ட்டுக்கான சார்ஜஸ். மெஸ் பில்லுங்கிறது ஒரு மாதத்துக்கு வெறும் 700 ரூபா தான். ஸோ இவ்வளோ சீப்பான வகையில் வந்து நம்மளால் படிக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதை அப்ளை பண்ண மறந்துட வேண்டாம். 20 ஏப்ரல் கடைசி தேதி. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையுமே கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வருஷம் இப்போ +2 பயாலஜி குரூப் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுமாரி இந்த எய்ம்ஸ் நர்சிங் எக்ஸாம்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக யாருமே எழுதுறதில்லை. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ சீட்ஸ் கணக்கு போட்டிங்கனாலே ஒரு 1200 சீட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 1200 சீட்டில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் எழுதுனாங்கன்னா நிறைய இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் முதல்வர்களாகட்டும் விஷயத்தை உங்கள் மாணவர்கள்ட்ட கன்வே பண்ணி தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். மிக மிக குறைந்த கட்டணத்தில் நம்மளுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் எத்தனையோ பேர் வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகளாக இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. வெறும் 2500 ரூபாயில் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் முடிக்கலாம். வெறும் 1200 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸஸையும் படித்து முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.